ரெஸ்பான்ஸ் வந்து நாவல் படித்தவங்களாம் சவுண்டு போட்டாங்க, நாவல் படிக்காதவங்கெல்லாம் என்ன எனக்கு புரியலைங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. யார் ரஹ்மான் மியூசிக் சொல்லவா வேணும், மணிரத்னம் சாரும் யார் ரஹ்மான் சாரும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும், செம்மையாக தான் இருக்கும். தென் ரெண்டு ஹீரோயின்ஸுமே வந்து கண்ணால் ஆக்ட் பண்ணாங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணாங்க. பாகுபலியோட பிரம்மாண்டம் இங்கே கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். நான் இருக்கிற எஃபெக்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். டெக்னாலஜி இருந்தாங்க, ஒருத்தன் வந்து இப்போ நாவல் படித்த பையன், இன்னொருத்தன் வந்து நாவல் படிக்காத பையன். நாவல் படிக்காத பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, ஏன்னா தூய தமிழில் பேசுகிறாங்க, டக்கு டக்குன்னு சீன் போகிறனால ஒன்றுமே அவனுக்கு கேட்ச் பண்ணிக்க முடியலை. நாவல் படித்த பையனும் நானும் வந்து சேர்ந்து கை தட்டிகிட்டு இருந்தோம். அதுதான் வந்து மைண்ட் செட்டு நான் நினைக்கிறேன், படிச்சுருந்தா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். படம் நம்ம ஆக்சுவலாக நான் புக்கு நான் படிக்கல, பிளாங்காக தான் வந்தேன். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டோரி பிளாட் வந்து நல்லா பக்காவாக, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன புக்கில் இருக்குது எக்ஸாக்டாக அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. மெயினாக விசுவலைசேஷன் ரொம்ப சூப்பராக எடுத்துருந்தது, பெரிய ஆட்ஸ் ஆஃப் பண்ண மணிரத்னத்துக்கு. அதுக்கப்புறம் பிஜிஎம் வேறு லெவல், நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சே ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு ஆல்ரெடி கிட்டு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாட்டு. காஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி காஸ்டிங் இருக்கனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நல்லா ஈக்குவலாக ஸ்பேஸ் இருக்குது எல்லாத்துக்கும், சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக படம் நான் புக்கு படிக்கல ஆக்சுவலாக வந்துட்டு, எனக்கு தெரியல ஸ்கிரிப்ட் வந்து. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அப்படியே தான் எடுத்திருக்காங்க. விஷுவலைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்க்க, நல்லா இருந்துச்சு சார். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பண்ணியிருக்காரு நந்தினி தேவன். அதான் நந்தினி கேரக்டர் சூப்பர், நல்லா இருந்தது. ஒரு ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. கார்த்தி நந்தினி சாங்ஸ் ஹிட்டு சார், நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பர் சார், விஷுவல் சூப்பர். வார் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், மற்றபடி சூப்பர். ரீகால் பண்ண முடியுது, எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க, அப்படியே எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. இல்லை நல்லா இருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கு. நான் நாவல் படித்ததில்லை, நான் நாவல் படித்ததில்லை, ராவா தான் வந்து பார்க்கணும்னு வந்தேன். ஒரு இதிகாச மூவி ஒரு நம்ம தமிழ் டைரக்டர் எடுத்தார்னா எப்படி எடுப்பார் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்தோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, பட் ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, அடுத்தமாக ஜெயம் ரவியும் அவருடைய ஸ்கோப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம், கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப ஷார்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, உடனே முடிஞ்சது, கேட்டால் அவங்க எல்லாம் விக்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு அழுத்தமான காட்சிகள் இன்னும் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் நல்லாயிருக்கு, ஐஸ்வர்யா ராயோட பிக்சரைசேஷன் கேரக்டர், அதுக்கப்புறமா இவங்க த்ரிஷாவோட கேரக்டர், ரெண்டுமே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ படத்தோட எக்ஸ்பிரஷன் பார்ட் டூ, இப்போ இவங்க தண்ணியில் விழுந்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் அலைவா, அதை காப்பாற்றது வந்து ஐஸ்வர்யா ராயின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அந்த ஐஸ்வர்யா வேறையா இல்லை இந்த ஐஸ்வர்யா தான் அவங்களான்றது ஈகர்லி வெயிட்டிங் டு சி. விக்ரம் சார், விக்ரம் சார் சூப்பர், அவருடைய போர்ஷன்ஸு அவருக்கு வச்ச ஃப்ரேம்ஸில் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காரு, அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு விக்ரம் சார். இவரும் நல்லா பண்ணியிருக்காங்க, கார்த்திக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, ஜெயம் ரவியும் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயராமோட காமெடி ரொம்ப படத்துக்கு சூட்டாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. ஸோ பிரம்மாண்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஷிப்பு மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக படத்தை இன்னும் பிரம்மாண்டம் வச்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். டைலாக் டெலிவரிஸ் இன்னும் கொஞ்சம் தொன்மையான மொழியில் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மியூசிக் வேறு லெவல், ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏறும். அந்த ஒரு ஒரு பேக்ரவுண்டுக்கும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கூஸ் பம்ப்ஸ் ஏற்றுற மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. விஷுவல் பக்கமும் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு படம். பார்ட் ஒன் கொடுத்துருக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபை. பார்த்திபன் சாருக்கும் பெருசாக இன்னும் இப்போ இன்னும் ரோல் ஸ்டார்ட் ஆகலை, மேபி அவங்கெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்ட் டூவில் தான் அவர் நிறைய அவரோட போர்ஷன்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்த்திபன் நல்லவரா கெட்டவரான்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு வந்து மைண்டை கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. நான் புக்கு படித்ததில்லை பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டோரி வந்து இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ வந்ததே பெரிய விஷயம் இல்லையா, ஸோ அதுக்கே வந்து பாராட்டணும். எப்படியோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்தாச்சு, எல்லாருமே பார்த்தாச்சு. ஆக்சுவலாக கார்த்திக் சாரோட உச்சரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு,
சும்மாவே ஆடியோ லன்ச்சில் பயங்கரமாக பேசுவார். இதில் அவர் வந்து உச்சரிப்பு கொடுத்து பேசின விதமாக இருக்கட்டும் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிற புரிகிற நிலைமைக்கு எங்களுக்கு இருந்துச்சு. விக்ரம் சாரோட அரக்கத்தனமான நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஜெயம் ரவி சார் அப்படியே பொன்னியின் செல்வன் மாதிரியே பக்குவமாக அந்த கதாபாத்திரம் தாண்டி அவர் ஒரு ராஜாவே வாழ்ந்தாருன்னு பார்க்கலாம். படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே கேஸ்டிங் தான். உங்களுக்கு ஹீரோயின்ஸில் எந்த கேரக்டர்னா பிடிச்சிருக்கு? ஹீரோயின்ஸில் எந்த கேரக்டரா படத்தில் எந்த? ஓகே ஓகே, குந்தவையான்னு கேட்குறீங்களா? எனக்கு குந்தவை தான் ப்ரோ பிடிச்சிருந்தது. ஏன்னா நாவலில் இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க, படத்துலேயும் அதேமாரி இன்டெலிஜென்ஸாக கண்ணாலையும் சரி பாவனையும் சரி பக்காவாக இன்டெலிஜென்ஸாக அவங்க நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் நாவல் படித்ததுனால எனக்கு ப்ராப்பராக ஒரு அஞ்சு பாகத்தையும் நான் ஒரு ரெண்டு தடவை படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பர்சனலாக பயங்கரமாக திருப்தியாச்சு ப்ரோ. படித்த விஷுவல் நான் கற்பனை பண்ணது வேறு, மணி சார் காட்டினது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு மூணு சீன் வந்து கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணாலும் அது தேவையானதான் நான் நினைக்கிறேன். கட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு படமாக பார்க்குறப்போ.